ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டைனமிக்கான ஷார்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஈக்குவல் டு ஷார்ட் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அரே அப்படிங்கிற ப்ளேஸில் உங்களோட டேபிள் அரே ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமா கொடுத்துட்டு ஷார்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ப்ளேஸில் வந்து இங்கே எத்தனாவது காலம் ஷார்ட் பண்ணுமோ அந்த நம்பர் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ ஷார்ட் பண்ணணும்னா வேல்யூ வந்து செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இகேன் கமா கொடுத்துட்டு ஷார்ட் ஆர்டர் அப்படிங்கிற ப்ளேஸில் நீங்கள் அசெண்டிங்காக வேணும்னா 1 கொடுங்க, இல்லை டிசெண்டிங்காக வேணும்னா வந்து -1 கொடுங்க. பை காலம் அப்படிங்கிற ப்ளேஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே காலம் வைஸாக டேட்டா இருந்தால் நீங்கள் அது கொடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு எல்லாமே ரோ வைஸாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஏதாவது நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ரீஷஃபில் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துடும். ஸோ இங்கே போய் நீங்கள் 1 பதிலாக -1 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆயிரும்.